நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிமன் ஸ்லேயர் பார்த்தவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ டிமன் ஸ்லேயர் சீசன் 3 எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிமன் ஸ்லேயர் சீசன் 3 உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரையும் அந்த கேரக்டரை எதுக்காக பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ்டர் ஹஷிராவன முய்சிரோ டோக்கிட்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பேக் ஸ்டோரி அண்ட் பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் அண்ட் அவரோட ஃபேமிலி இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா மரக்கட்டைகளை வெட்டி அதுலேருந்து வர காசு மூலமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம முய்சிரோவும் அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த மரக்கட்டைகள்லாம் வெட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். முய்சிரோட அப்பாவை எடுத்துக்கிட்டோம்னா அவர் எப்போதுமே ஜென்யூனான பர்சனாகவும் பாசிட்டிவ் திங்கிங்கோடையும் நம்ம டாஞ்சிரோ மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இப்போ வந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கண்கள் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே டாஞ்சிரோ கண்கள் மாதிரியே இருக்கு. முய்சிரோக்கு ட்வின் பிரதர் கூட இருக்காரு. ஸோ அவரோட பேர் என்னன்னா யுய்சிரோ. பட் இவர் கேரக்டர் வைஸாக நம்ம முய்சிரோ மாதிரி இருக்க மாட்டாரு. பட் நம்ம முய்சிரோ மேலே நல்ல பாசம் வச்சிருப்பாரு. ஒரு நாள் என்ன நடக்குன்னா நம்ம முய்சிரோட அம்மா வந்து சிக்னஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ முய்சிரோட அப்பா வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மூலிகைகளை தேடி ஃபாரஸ்ட் சைடுக்கு வந்து போயிருக்காரு. பட் தவறான இடத்துல காலை வச்சு ஒரு மலை மாதிரி இருக்கும், அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாரு. ஸோ அப்பவே நம்ம முய்சிரோட அப்பா வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டாரு. ஸோ மூலிகை இல்லாத காரணத்தினால, அதாவது மருந்து இல்லாத காரணத்தினால நம்ம முய்சிரோட அம்மாவும் இறந்து போயிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நம்ம முய்சிரோ அவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தையுமே இழந்துருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமா பிரதர் யுய்சிரோ கூடவே வாழ ஆரம்பிக்காரு. ஆனால் யுய்சிரோ சரியாக முய்சிரோ கூட பேச மாட்டார், எப்போதுமே ஹார்ஷாக தான் பேசுவார். பிகாஸ் அவரோட ஒப்பீனியன் என்னது அப்படின்னா, அன்னைக்கு நம்ம அப்பா மருந்தை தேடி ஹெவி ரெயினில் போகாமல் இருந்திருந்தா நம்மளோட அம்மாவை மட்டும்தான் இழந்திருப்போம், ஆனால் அவர் மற்றவங்களை ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேரில் போயிட்டு செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து முய்சிரோக்கு தப்பாக போடும். பிகாஸ் அவரோட அப்பா வந்து முய்சிரோக்கு என்ன சொல்லி வளர்த்துருப்பாருனா, மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் அது நம்மளுக்கு தான் கடைசி வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்துருப்பாரு. முய்சிரோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினப்பாரு, ஆனால் யுய்சிரோ அப்படி கிடையாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னாலேயே முய்சிரோக்கும் யுய்சிரோக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஒரு நாள் என்ன நடக்குன்னா நம்ம காகையா உபியாஷிக்கி அவரோட ஒய்ஃப் வந்து இந்த டூ கிட்ஸை பார்க்கறதுக்கு வந்து வராங்க. ஸோ இவங்க வந்துட்டு முய்சிரோட்டை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேனோட டிசெண்டன்ட், ஸோ ஸ்வாட்ஸ்மேனாக மாறுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை போயிட்டு முய்சிரோ யுய்சிரோட்டை சொல்லுவார், ப்ரோ நம்ம ரெண்டு பேரும் ஸ்வாட்ஸ்மேனாக மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இதை கேட்ட யுய்சிரோ முய்சிரோட்டை ரொம்பவே கோவப்பட்டுருவார். நம்ம யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேணாம், நம்ம ஸ்வாட்ஸ்மேனாகவும் மாற வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த டைம் யுய்சிரோ முய்சிரோட்டை ரொம்பவே ஹார்ஷாக பேசிடுவார். அதனால் இந்த சம்பவத்திலேருந்து முய்சிரோவும் யுய்சிரோவும் சரியாகவே பேசிக்கிட மாட்டாங்க. ஸோ காலங்கள்லாம் கடந்துட்டு ஒரு நாள் சம்மர் டைமில் ரொம்பவே வேக்குது அப்படிங்கிறதுக்காக நைட்டு போல் கதவு நேரத்தில் வந்து போட்டு முய்சிரோவும் யுய்சிரோவும் படுத்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் சடனாக ஒரு டீமன் வந்து அப்பியர் ஆகுது. டீமன் அப்பியர் ஆகிறதுக்கு அப்புறமா அந்த டீமன் யுய்சிரோவையும் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் சாகக்கூடிய பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ தான் நம்ம முய்சிரோ ரேஜ் மூடில் வந்து போகிறாரு. ரேஜ் மூடில் போயிட்டு அந்த டீமனை வந்து கை கால்லாம் பிரித்து போட்டு ரீஜென்ரேஷன் கூட பண்ண முடியாத அளவுக்கு அட்டாக் பண்ணி கடைசியாக அந்த டீமனை கொல்லவும் செஞ்சுருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமா தான் யுய்சிரோவை போயிட்டு மீட் பண்ணுவார். ஸோ அங்கிட்டு பார்த்தா நம்ம யுய்சிரோ வந்து புலம்பிகிட்டு இருப்பார், அதாவது கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருப்பார். என்ன வேண்டுவார் அப்படின்னா, முய்சிரோ வந்து எப்படியாவது காப்பாற்றிடு, அவன் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கான். பட் நான் அப்படி இல்லை, ஒருவேளை யாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா என்னையும் கொண்டுக்கோங்க, எப்படியாவது முய்சிரோ மட்டும் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுவார். ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா தான் நம்ம முய்சிரோக்கே தெரியும் யுய்சிரோ முய்சிரோ மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமா தான் காகையா உபியாஷிக்கோட ஒய்ஃப் வந்து முய்சிரோவை காப்பாற்றுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யுய்சிரோவை வந்து காப்பாற்ற முடியாது, பிகாஸ் அவர் வந்து ஆல்ரெடி செத்து போயிருப்பார். ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா நம்ம முய்சிரோக்கு இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது, பிகாஸ் அவர் எல்லாத்தையுமே மறந்துடுவார். ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம முய்சிரோ ஸ்வாட்ச்மேனாக மாறுவார். ஸ்வாட்ச்மேனாக மாறி 2 மாதத்தில் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் எடுத்து மிஸ்டர் ஹஷிராவாக ப்ரொமோட் ஆவார். ஸோ அதுக்கப்புறமா நிறைய டிமன்ஸை வந்து எக்ஸ்டர்மினேட் பண்ணுவார். ஸோ இதுதான் நம்ம முய்சிரோவோட ஸ்டோரி. இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அப்பர் மூன் 5 கியோகோவியை சிங்கிளாலாம் நின்று முடிச்சு விட்டுருப்பாரு. ஆனால் அப்பர் 6 மூன் டிமனை டென்சனோசி டான்ஜிரோ இனோஸ்கே செனிட்சு நெசுகோ இவங்க 4 பேர் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அப்பர் மூன் 5 டிமனை நம்ம முய்சிரோ அசால்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பார். ஸோ இதுலேருந்து இவர் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவர்ஃபுல் மட்டும் இல்லாமல் இவரோட ஏஜும் ரொம்ப கம்மி, பிகாஸ் இவரோட பேரண்ட்ஸை இழக்கும்போது இவரோட ஏஜ் வந்து 10 அண்ட் இவரோட பிரதரை இழக்கும்போது இவரோட ஏஜ் 11.
ஸோ சின்ன வயசுலேயே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. அண்ட் இவரோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து மிஸ்ட் பிரீதிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் 7 மிஸ்ட் பிரீதிங் ஃபார்ம்ஸையும் யூஸ் பண்ணுறாரு. முயிச்சிரோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்பர்மன் ஃபைவ் டீமன் கியோக்கோ வந்துட்டு அவரோட பாட்டை கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு டெலபோர்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ அவரே டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் எவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவரோட ஃபுல் நேம் என்னது அப்படின்னா முயிச்சிரோ டோக்கிட்டோ. அண்ட் இவரோட நேமோட மீனிங் என்னது அப்படின்னா லிமிட்லெஸ், அதாவது முயிச்சிரோவோட மீனிங் லிமிட்லெஸ், டோக்கிட்டோவோட மீனிங் என்னதுன்னா கோ அப் டு ஹை பிளேஸ். அதாவது இவரோட ஃபுல் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லிமிட்லெஸ்ஸாக ஹை பிளேசஸ்க்கு வந்து போகக்கூடிய பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஆனால் இவரோட பிரதர் முயிச்சிரோவோட மீனிங் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசியாக அவர் சாகும்போது தான் முயிச்சிரோட மீனிங் வந்து லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லுவார். முயிச்சிரோட பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே காமான பர்சனாகவும் ப்ரையாரிட்டி வைஸாக ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாகவும் இருக்கார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தையும் ஒரு ஊர் தலைவரும் டீமன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இவர் யாரை காப்பாற்றுவார் அப்படின்னா ஊர் தலைவரை தான் காப்பாற்றுவார். பிகாஸ் ஊர் தலைவரை காப்பாற்றுறதுனால அந்த ஊரையே சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டி வைஸாக ஹெல்ப் பண்ணுவார். பட் ஆனால் நம்ம டாஞ்சிரோ சொன்ன வார்த்தையால் இந்த பர்சனாலிட்டியும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ முயிச்சிரோ வந்துட்டு யோரோயிச்சியோட பிளட் ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வரக்கூடிய சீசனில் வந்து சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ யோரோயிச்சி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மூசானே அலற விட்ட ஒரு ஸ்வாட்ச்மேன் தான். ஸோ அவரை பற்றியும் வரக்கூடிய சீசனில் இனிமேல் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வேறு எந்த கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டீமன் ஸ்லேயர் பார்க்கங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.